வணக்கம். நான் உங்க ஆர்ஜி கிஷோர். இன்னைக்கு வந்து எல்லை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லன் அழையின் மீன் நங்கைமேர் போதர்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் நாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் பொந்தொன்னிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையிலோ ரெம்பாவாய். இந்த பாட்டு வந்து இது ஒரு பள்ளி எழுச்சி பாடல் தான், ஆனால் கடைசி பள்ளி எழுச்சி பாடல். இந்த பாட்டில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, ஒரு மியூச்சுவல் ஆன உரையாடல், அதாவது எழுப்புபவருக்கும் தூங்குறவனுக்கும் வந்து ஒரு அற்புதமான உரையாடல் நடக்குது. முந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடடாகவே இருக்கும், அவங்க எழுப்புறவங்களாம் மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த பாட்டில் எப்படின்னாக்க, எழுப்புறாங்க பதில் சொல்கிறா, எழுப்புறாங்க பதில் சொல்கிறா, அது மாதிரியான வார்த்தைகளும் சரி லைன்ஸும் சரி அழகாக அமைந்திருக்கும். ஓகேவா? முதல் வந்த பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, சாதுக்கள்லாம் வந்து போயிட்டாங்க, வானம் எடுத்து விட்டது, பறவைகள் ஒலிக்குது, ஆம்பல் மரங்கள் வந்து கும்பி விட்டன, செங்கல் நீர் மலர் வந்து பூத்துச்சு, இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டே இருக்கும். அப்புறம் அம்மாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அப்புறமா எடுப்பாங்க. இதெல்லாம் அந்த பாட்டை எப்படி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க தூங்குறவளை. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக ஒரே அடி. ஓகே, அந்த பாட்டு ஆரம்பிக்குது. ஆனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஆட்சியமார்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த தோழியர்கள்லாம் வந்து எவ்வளோ அழகான கட்டசியோடு இருக்காங்க. மார்னிங் வந்து ஒருத்தர் எழுப்புறோம் அப்படின்னா பயமா கத்தக்கூடாதுல்ல, இஷ்டத்து கத்து பேன்லாம் எழுப்பக்கூடாது, கத்தி எழுப்பக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல நினைவோடு இருந்திருப்பாங்கல்ல. ஆனால் என்ன சொல்கிறா, எப்போவுமே அழகாக, அதுவும் ஒரு பெண்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சு பண்ணுறாங்க. பெண்களுக்கு என்ன வீக்னஸ்ஸு, அவங்களோட அழகை பற்றி பேசணும், அந்த குரலை பற்றி பேசணும். ஓகேவா? அது மாதிரி பேசினா அவள் உடனே வந்து சமாதானமாக வந்து எழுந்துப்பா. அது மாதிரி இந்த பாட்டு அப்படியே அமைது. ஓகே, ரொம்ப அழகான ஒரு சைக்கலாஜிக்கலான விஷயங்களை ஆண்டாள் ரொம்ப அழகாக சொல்கிறாள். ஓகேவா? எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த பாட்டுடைய சாராம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன கிளி போல் வந்து அழகும் குரலும் உடையவளை இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறா. அடுத்த ரிப்ளை வந்து இந்த அம்மா வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, நான் வந்து தூங்கிட்டே இருக்கேன், நீங்களாம் வந்து எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, நான் பொதுவாக வரேன். உடனே மூணாவது என்ன திரும்பி எழுப்புறாங்க, நீ எனக்கு தெரியும் நீ வந்து ரொம்ப நல்லா வாய் பேசுவ, ஓகேவா, அதனால் தயவுசெய்து எழுந்து வா, நீ வந்து வாயாடி தான் தெரியும் அவங்க சொல்கிறாங்க. தூங்குறவ சொல்கிறா, நீங்கள் தான் வந்து வாயாடிங்க எதுக்கு அம்மா சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. அப்போ நான் வந்து தூங்கிட்டு இருந்தா பாருங்க, அவளே எழுந்து அப்போ விடுங்கப்பா எதுக்குப்பா சண்டை, நானே வந்து வாயாடியாக இருந்துட்டு போகிறேன், ஓகேவா, சரி அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே, உடனே இவங்க என்ன கூப்பிட்றாங்க, சரி வா வா சண்டை சண்டைலாம் வேணால் நீ வந்துடு அப்படின்னு சொல்லி, உனக்காக தனியாக பார்த்து எல்லாம் கிடையாது நீ வந்துடு. அப்புறம் வந்து அந்த அம்மா வந்துட்டாங்க, இன்னொன்று அதே அப்படியே டீம் வந்து பார்க்குறாங்க, என்னப்பா எல்லாம் வந்துட்டாங்களாப்பா அது வந்து கேட்குறாங்க. உன்னை இவன் சொல்கிறான், உனக்கு தான் சதவீதம் வந்தால் பார்த்துக்கோ சரி பார்த்துக்கோ, வந்து எல்லாம் பக்கம் வந்துட்டோம் நீ உனக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மாதிரி ஒரு கான்வர்சேஷன் முடியுது. அப்புறம் வடக்கம்போர் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், யானையை கொன்றவனும், ஓகேவா, அது வலிமையான யானையை கொண்டவனும் பகையவர்களின் பகைமையை நீக்கு போகணுமாக கண்ணனை பற்றி பாட போகிறோம், அது மாதிரி சொல்கிறோம். இதை வந்து பாட்டு முடியுது. ஒரு நல்ல ஒரு இந்த ஜாலியாக வந்து ஒரு பெண்களுக்குள்ளே நடக்கிற ஒரு, அதுவும் சண்டை போடுறது வந்து ஊழல் பண்ணிப்பாங்களா, பெண் கா விட்டுப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் அந்த நீங்கள் பாட்டு நம்ம வீட்லேயே பார்க்கலாம். இல்லை நம்ம பொண்ணு வந்து வீட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எழுப்புவாங்க, இல்லை சினிமா டிக்கெட் வாங்கியிருப்பாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு காலேஜுக்கு போய் டைம் ஆகிடும், ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போவாங்க, அப்போ வந்து இன்னும் தூக்கிட்டு இருக்கே நீ சண்டை போடுவாங்க. அது மாதிரி வந்து அதே சண்டையை அப்படியே போய் போய் அப்படியே ஒரு இது மாதிரி போகும், பெரிய லெவலில் வந்து போகும், ஈவோலாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் வந்து ஒத்தி வந்து சமாதானம் ஆகிடுவா, அப்படியே வந்து முடிஞ்சிடும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷனாக முடிஞ்சுது. ஸோ இந்த பாட்டுடைய உள்ளே இறங்கி பார்க்குறோம், எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குது. ஃபஸ்ட் லைன், அது ஃபஸ்ட் லைன் அவங்க கூப்பிட்றாங்க, முதல் லைன் அவங்க முதல் அழகாக கூப்பிட்றாங்க. அப்போ என்ன பண்ணுறது, இந்த முதல் பாட்டில் வந்து புல்லும் சிலமினகான் அப்படின்னு தொடங்கி இந்த காலையில் நடக்கும் நிகழ்வுகள், ஓகேவா, அது அதோட தொடர்ச்சியாக வந்து இந்த சின்ன கிளி போல் வந்து குரல் வளம் படைத்த வழி சீக்கிரமாக வா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? உடனே இவன் என்ன பண்ணுறா, வந்து இந்த இளங்கிளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கிளிங்கிறது என்ன, சொன்னதை திருப்பி சொல்வது. இந்த முதல் பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கட சக்கரமேந்தியும் பங்கை கண்ணானை பாடலோ சொல்லிடுறாங்க இல்லையா. அந்த பாடலே அப்படின்னு சொன்னோட அந்த பாடலோ சொல்லி நிறுத்தினாங்கன்னா, அந்த தூங்குறா பாருங்க, அவள் பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து அவள் பாடிட்டு இருக்கா, அதோ பெரும்பாலை பற்றி பாடிட்டு இருக்கா, அவள் வந்து இதை பண்ணுறா, அவள் பாடுற பாட்டை கேட்டுட்டு இப்போ தூக்கத்திலேயே வந்து உளறி தூங்கிட்டு இருக்கலாம் பாருங்க. அவள் வந்து அவளும் வந்து அந்த பாட்டை திரும்பி பாடுறா. ஓகேவா? இப்போ கிளியோட இயல்பு என்ன, சொன்னதே சொல்லும். அப்போ முதல்ல பாடவ பெரிய கிளி, இந்த பொண்ணு வந்து ரெண்டாவது கிளி, அதாவது இளங்கிளி, அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இளங்கிளியே எல்லே இளங்கிளியே. இன்னொரு விஷயம் இருக்குது, எல்லே அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லே அப்படிங்கிறது வந்து ஒரு கூப்பிடு சொல்லும் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் கூப்பிடுது, எலே வாங்கப்பா, எலே செல்ட்டியா, இல்லை ஒரு அழகான ஒரு கொங்கு தமிழ் எலே, அது ஃபுல் ஃபார்ம் வந்து எல்லே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஓகேவா? எலே இளங்கிளியே, ஏய் இலையே எந்துக்கோ,
அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை. இவன் வந்து நிறைய குங்கு திருமணம் யூஸ் பண்ணுறான், பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள்னு அடிக்கடி சொல்லியிருக்கு இல்லையா, அதையும் யூஸ் பண்ணுறான். ஸோ அது ஒரு ஆராய்ச்சியான விஷயங்கள். ஸோ எல்லையே இளங்கிலேயே இன்னும் உறங்குது, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா. உடனே அவ பதில் என்ன பதில் சொல்கிற, சிலன் அழியின் மீன் நங்கே மீறி போதற்கின்றேன். போப்பா ஒரே நீங்கள் எப்படி இருக்கீங்க, பயமாக குளிர் பயமாக வந்து தூக்கமாக வந்து எனக்கு ஓகேவா, எது நீங்கள் வர வந்து சின்ன சின்னன்னு கூப்பிட்டே இருக்கீங்க, ஒரு அங்கலாய்க்கிறாவ ஓகேவா. அவன் என்ன பண்ணுறா, கண்ணனை எண்ணியே உறங்கி கொண்டிருக்கிற இந்த அழைப்பு வந்து அவளுக்கு பெரிய தொந்தரவாக போச்சு. உடனே இவன் என்ன சொல்கிறா, ஓகேவா நங்கே மீன் போதற்கின்றேன், வல்லை உன் கட்டறிவுகள் பண்டைய உன் வாயிருந்தம். உடனே பதில், நீ எப்படி நான் தெரியும், நீ கூப்பிட்டா வந்து வராமல் வரான்னு சொல்லிட்டு சும்மா பாவலாக பண்ணிட்டு இருக்கே தவிர ஆனால் வரவே மாட்டேங்கிற ஓகேவா. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டை சொல்லி ஆனால் வர தாமதமாகும் தெரியுமா, நிறைய பெண்கள் அதை பண்ணுவாங்க. இந்த வட்டமா இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு இருப்பார், அம்மா ரெடியம்மா ரெடியம்மான்னு கேட்டால் இந்த வண்டங்க இந்த வண்டங்க சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேவா. நமக்குலாம் தெரியும் அது அந்த கஷ்டம்லாம். ஸோ அந்த மாதிரி நூறு கம்பரிசன் பண்ணுறாங்க. இந்த கண்ணனை வந்து யசோதை அழைப்பலாம் ஓகேவா, அவன் சாப்பிடாப்பா சாப்பிடுவாப்பா சாப்பிடுவாப்பா, அவன் வந்து தவறாப்பா தவறாப்பா சொல்லி பாவலாக காட்டவனா. ஸோ அந்த மாதிரியான இந்த பெண் வந்து தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இந்த வண்டை அந்த சொல்லி டெலிவரி பண்ணிட்டு இருக்கா. வல்லே உன் கட்டுரைகள் பண்டைய உன் வாய், உன பற்றி தெரியாதா சும்மா வாய் தான் உனக்கு ஓகேவா. வல்லே உன் கட்டுரைகள் ஓகேவா, கட்டுரைகள் அப்படியே சும்மா பெரிய லென்த்தியாக பேசுவாள் அவள், அதாவது ஷார்ட்டாக பேசினா வந்து பேச்சுக்கள் முடிஞ்சிடும். அவள் பேசுனா பேசினே இருப்பா, வாயாடினா அப்படி அதான் வந்து கான்செப்டே, கட்டுரைகள்னா பேசினே இருப்பாள் உன பற்றி ஓகேவா. அந்த மாதிரியான ஆள் ஓகே, அதை வந்து இந்த பாவலா காட்டுறாவ அப்படின்னு சொல்கிறான். அது அழகாக வந்து பெரிய திருமணியில் வந்து அழகாக வரும், போதர் கண்டாய் இங்கு போதர் கண்டாய் போதரேன் என்னாதே போதர் கண்டாய், இது வரேன் வராங்கிறது வரமாட்டேன் அப்படிங்கிறது கண்ணன் வந்து பண்ணுவானா, அது மாதிரியான பாவலா வந்து இந்த பெண்ணு காட்டுறா அப்படின்னு சொல்லி, வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருதம் ஓகேவா. உன்னை பற்றி எனக்கு தெரியும், அது அக்கடையாக பேசுவோம், நான் திட்டம்லாம் வகுப்பு ஆனால் வந்து செயலில் காட்ட மாட்டேன், உன் வாங்கி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஒன்று இப்போ பதில் யார் தூங்கினா பாருங்க, அவளுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு, என்னன்னா இது வந்து நம்மளை பற்றி வாயாடின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி செம்ம கோவம் வந்துட்டு, நானே வாயாடி நீங்கள் தாண்டி வாயாடின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்புறம் அவளை யோசிக்கிறா, சரி என்ன நம்மளா கண்ணனுடைய சிஷ்யர்கள் நம்ம அவனை பற்றி பேசிட்டு இருக்கோம், நம்ம வந்து இது மாதிரி இந்த கான்வர்சேஷன் வந்து ஸ்டாப் பண்ணுறான். ஓகே ஓகேப்பா, நான் தான் தப்பு நான் தான் தப்பு நான் தான் வாயாடி வாயாடி ஓகேவா, சரி நானே வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி, நானே தான் நான் எடுக்கேன் நானே வாயாடி முடியும் ஒரு மாலையில் வந்து ஒரு பூ இல்லைனா கூட மாலையை வந்து மாலையாக வந்து கடவுள் கடவுளுக்கு சாத்த முடியாது, அது மாதிரி ஒரு டீமில் ஒருத்தர் இல்லைனா கூட வந்து பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி, எல்லாரும் போந்தாரோ போந்தாரோ போந்த எண்ணிக்கோள் அப்படின்னு சொல்லி கம்மி சொல்லிடுறாங்க. பாருமா நீ வந்துட்ட இல்லை பாரு எண்ணிக்கை வேணா பார்த்துக்கோ, நான் போய் சொல்ல அதனால உன்னை எழுப்பினு சொல்கிறாங்க ஓகேவா. இது மாதிரி வந்து அழகான கான்வர்சேஷன் எழுப்புறேன், அப்புறம் வந்து தூங்குறவங்களுக்கும் எழுப்பதற்கும் அற்புதமான கான்வர்சேஷன் எழுந்துக்கொண்டுறாங்க, வாயடிங்கிறாங்க. அவள் வந்து சந்தேகம் வந்துச்சு, நம்ம அப்படி தான் சீக்கிரம் எழுப்பிட்டாங்களா, மற்றனால வந்துட்டாலும் செக் பண்ணிக்கிறா செக் பண்ணிக்கொண்டுறாங்க. ஸோ இது மாதிரி என்ன கான்வர்சேஷன் போயிட்டு ஓகேவா, அப்புறம் எல்லாம் சமாதானம் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பெருமளை செய்ய போகிறாங்க, அதுக்கு வந்து எழுப்பினாங்க பாருங்க, அவங்க சொல்கிறாங்க யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, வல்லானை கொன்றானே மாற்றாரே மாற்றடிக்க வல்லானை ஓகே, வல்லானை அப்படின்றாங்க. வல்லானை என்னென்னா பெருமளை பற்றி சொல்லுவாங்க, வல் ஆனைனா வலிமை மிக்க யானை, அதை ஷார்ட் சுருக்கிறன்னு ஒன்றா சேர்த்தா வல்லானைன்னு அர்த்தம். என்னது வல்லானைங்க, இப்போ முதல்ல வல்லானை சொல்கிறீங்க, அப்புறம் கடைசியில் பாட்டு முடிக்கும் போது மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை அங்கே ஒரு வல்லானைன்னு சொல்கிறீங்க, இந்த வல்லானை வரீங்கன்னா வல்லானைங்கிறது இந்த ஒரு இந்த வல்லானை வந்து ஒரு யானையை குவிக்கிறது, பயங்கர வலிமைக்க யானை, அந்த குவலையா பீடம் அப்படிங்கிற ஒரு யானை இருக்குது. அந்த கம்சனால் வந்து ஏவப்பட்டு அந்த யானை வந்து என்ன பண்ணுன்னா கிருஷ்ணன் வந்து கொல்ல வருது. அவன் வந்து அரண்மனைக்கிட்ட போயிட்டான், எல்லா அசுரர்களையும் சாவிச்சிட்டான், நேராக வந்து கம்சனையை அழிப்பதற்காக போகிறான். அப்போ அந்த யானையை அனுப்புகிறான், அந்த யானையை வந்து அவன் வந்து எல்லா மனையும் வந்து கொள்றான். எப்படி கொள்றான்னா, அந்த யானைக்குடைய ஸ்ட்ரென்த் என்ன, தந்தம் தான் இல்லையா, அந்த தந்தத்தையே முறித்து அதையே வந்து ஆயுதமாக பயன்படுத்தி கண்ணன் வந்து யானையை கொள்கிறான். அந்த வல்லானை கொன்றானே, அந்த யானையை கொன்றவன் யாரு, கண்டபிரான். அப்புறம் என்ன பண்ணுறான், அப்படியே அர்த்தம் பாருங்க, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை ஓகேவா. அந்த மாற்றாரை மாற்றழிக்க வல்லானைனா, இந்த மாற்றார்கள் அப்படின்னாக்கா இந்த கண்ணனையும் அவனுடைய பக்தர்களையும் அழிக்க வந்து திட்டம் வகுக்கிறாங்களே, இப்படியாவது வந்து கொண்டுடணும் கிருஷ்ணனையும் கொண்டுணும், அந்த பக்தர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும்ல, அந்த திட்டத்தை கொண்டு அவங்க பிளான் போடுறாங்க பாருங்க. அந்த பிளானே வந்து அந்த திட்டத்தை கொண்டே பெருமாள் வந்து அதை அழிச்சிட்டு வரான் ஓகேவா. அந்த பிளானில் வந்து ஓட்டாருங்களே லூப் ஹோல்னு சொல்லுவாங்களே, அந்த லூப் ஹோலை வச்சுட்டு அந்த எதிரிகளை வந்து அழிப்பான்.
மாட்டாரே மாற்றழிக்க வல்லான் ஓகேவா அந்த மாதிரி. அப்புறம் யார் மாயன், அப்துருடைய மாயன் தான். அந்த மாதிரி பிளான் யார் பண்ணுவா? மாயன் தான் பண்ணுவோம், அது கிருஷ்ணன் தான் பண்ண முடியும், வேறு ஆளையும் பண்ண முடியாது ஓகேவா. இந்த கண்ணன் பொதுவாக பகைவரை வந்து அழிக்கவே மாட்டான், அட்லீஸ்ட் இந்த விரோத பாவத்தை வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படியே முடியலையா, சரி வழியில் அழிப்பான் ஓகேவா. ஆனால் ஆயர்பாடிக்கு எப்போவுமே வந்து ஆயன் தான். அதான் வந்தானே குள்ளானே மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே மாயனை பாடையில் ரொம்பவே. இதில் ஒரு சின்ன வந்து ஒரு கதை அவங்க சொல்கிறாங்க, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே எதிரிங்க போடுற திட்டத்தை வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து எப்படி வந்து அழிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டவர்கள் யுத்தம் முறை இல்லையா, அப்போ வந்து இந்த கௌரவர்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க, அதாவது அமாவாசை அன்னைக்கு களபலி கொடுத்தால் கண்டிப்பாக வெட்டி வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக வந்து சகாதேவன் யார் பாண்டவர்கள் டீமில் வந்து இந்த சாஸ்திர வித்தைகள் தெரிந்தவன் அவன்கிட்ட போய் கேட்பாங்க அமாவாசை அன்னைக்குன்னு. அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் அந்த துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா, அந்த வந்து சாஸ்திரத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நேராக வந்து சொல்லுவான் அமாவாசை வந்து டேட் குடிச்சிட்டு அந்த அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து களபலி கொடுத்தால் நீங்கள் வெட்டின்னு. உடனே பாண்டவர்கள் செம்ம காண்டாயிடும், என்னடா அது நம்ம டீம்லேருந்து நம்ம சேம் சைடில் கோல் போட்டானே இந்த சகாதேவன் சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியல, பிரமாட போய் கேட்பாங்க இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு நான் குடிச்சிட்டான் அந்த கௌரவர்கள் வந்து கொலை பண்ண இது களபலி கொடுத்தா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்பார். உடனே பிரமாட என்ன பண்ணுவார், அமாவாசைக்கு முதல் நிறைய போயிட்டு அவர் பண்ணி வந்து இந்த கர்ணன் படத்தை காமிப்பாங்க ஓகேவா. அவர் பெருமாள் வந்து தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சார். உடனே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது அமாவாசையே வரல இவர் வந்து பெருமாள் வந்து தர்ப்பணம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நேராக வந்து தேவர்கள் வந்துருவாங்க, சந்திரசூரியெல்லாம் வந்துருவாங்க, என்ன இப்போ பெருமாளே இருக்கிற கண்ண பரமாத்மா நீங்க எப்படி தப்பு பண்ணுறீ அப்படின்னு அவரே கேட்பார். உடனே கேள்வி, அமாவாசைனா என்ன, சந்திரன் சூரியன் ஒன்றா சேர்றது, நீங்க தான் வந்து சொன்ன ஒன்றா சேர்ந்தீங்களே இப்போ, அப்போ நீ தானே அமாவாசைன்னு சொன்னாங்க அப்படியே மாதிரி நடனா அப்படியே ஒரு டெக்னிக் பண்ணிட்டாரு பெருமாள்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து பாண்டவர்கள் வந்து களபலி கொடுத்துருவாங்க. கௌரவர்களுக்கு என்னன்னா, பெருமாளை தப்புன்றப்பா உண்மையிலேயே நாளைக்கு தான் அமாவாசை சொல்லி அவங்க அடுத்த நாள் கொடுப்பாங்க, ஸோ தோல் அந்த போரில் வந்து தோத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பிளான் போட்டாவே இந்த பிளானில் ஒரு பிளான் போட்டு இவர் வந்து ஜெயிச்சிருவார். இது வந்து சின்ன உதாரணம் ஓகேவா. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த சின்ன சிற்றஞ்சிறுகாரையே ஒரு பாட்டு இருக்குது லாஸ்ட்டில் வரும் அந்த பாட்டு. அந்த பாட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பெருமையை பற்றி பேசுகிற விஷயம், பகத் விஷயம் ஓகேவா, பகவத் விஷயம். அந்த பாட்டை ஃபுல்லாகவே சிற்றஞ்சிறுகாரை வந்தனை செவித்து உன் பொற்றாவரிடையே போற்றும் பொருள்களைன்னு வரும். இந்த பாட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லையிலிங்க பாட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகவத விஷயம், தொண்டர்களை பற்றி பேசுகிற பாட்டாங்க ஓகேவா. ஸோ அதனால் வந்து இதுதான் பயங்கரமான ஒரு முக்கியமான பாட்டு. அதில் இந்த பாட்டு தான் உலகத்திலேயே இந்த திருப்பாவிலேயே முக்கியமான ஒரு லைன் வருது. இதுதான் வந்து எல்லாவுடைய வேதங்களுக்கும் சரி சாஸ்திரங்களுக்கும் சரி திருப்பாவைக்கும் சரி எல்லா பாட்டுக்கும் சரி ஒரே லைன் தான். பெருமாளை பற்றி இதை விட ஒன்றுமே சொல்ல முடியாது, நானே தான் ஆயிடுக எல்லாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். அதாவது வைணவ குணநலன்களை ஓகேவா, வைஷ்ணவன் எப்படி இருக்கணும், அது மனுஷன் எப்படி இருக்கும்போது ஒன்று, வைஷ்ணவர்கள் எப்படி இருக்கணும், அது வந்து குணத்தை வந்து அற்புதமாக வந்து விளக்கியிருப்பான். நானே தான் ஆயிடுக, அதாவது என்னன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, தான் செய்யாத குற்றத்தை யாராவது வந்து சுமத்தினாலும் உலக நன்மைக்காக அதை பொறுமையாக இருக்க வேண்டும் ஓகேவா. பரவாயில்லப்பா நானே தப்பா தப்பு பண்ணப்பா நான் தான் தப்பு பண்ணப்பா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்துப்போம், வீட்டில் இருப்பாங்க அப்பா அம்மா இருப்பாங்க, சண்டையை நிறுத்தணும் சமாதானம் அப்படியே நானே அவன் பண்ண தப்புக்கு நானே மனைவி கேட்குறப்பா அப்படின்னு சொல்லி எல்லா தவறும் எனக்கு தான். அதாவது முக்கியமான ஒரு தலைவர்களுடைய பண்பு, அதாவது நல்லது நடந்தால் என்ன பண்ணுவோம், டீமுக்கு கொடுத்துருவோம் இல்லையா, தப்பு நடந்தால் நான் தான் பொறுப்பு இல்லையா, அந்த மாதிரி எல்லா தப்பும் என்னோட தான். அதாவது கிரெடிட் வாங்கிறதுக்கு இல்லை இது ஓகேவா, தவறுகளை நானே பண்ணுங்கிற மாதிரி ஏற்றிட்டு அதுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு ஒரு தொண்டருடைய மிகவும் நல்ல ஒரு பண்பு ஓகேவா. ரொம்ப பண்பு பெருமாட்ட பக்தி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி எல்லாமே ஒத்துப்பாங்க, நானே தான் ஆயிடுங்க எல்லா தவறும் என்ன தான், இனிமேல் தவறு நடக்காமல் நான் பார்த்துக்கலாம். இதை வந்து அழகாக பெருமாள் சொல்கிறார், இது வந்து நானே தான் நாயிடுக அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பகவத்கீதையோட ரொம்ப ஷார்ட் வெர்ஷன் முறையில் எழுத முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அதே மாதிரி திரும்பி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிய மாதிரி கர்ணன் படத்தை வந்து பகவத்கீதையில் வந்து ஷார்ட்டாக வந்து கண்ணதாசனர்கள் வந்து ரொம்ப நாளையில் என்ன முடிச்சிருப்பார், பகவத்கீதையை முடிச்சிருப்பார், அற்புதமாக இருப்பார். அந்த பாட்டே உதாரணமாக காமிக்கிறேன், நானே தான் ஆயிடுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். அற்புதமாக சீர்காழிக்கு கொஞ்சம் படைப்பார், என்டிஆர் வந்து செம்மையாக நடிச்சிருப்பார், முத்துராமன் அதை விட நடிச்சிருப்பார். அது என்டிஆர் கிருஷ்ணர் வேஷத்தை பார்த்தா செம்மையாக இருக்கும், அதுவும் இந்த பாட்டு அழகாக ரொம்ப எக்ஸ்பிரஷன் பண்ணியிருப்பார். முக்கியமாக கிருஷ்ணரே சொன்ன மாதிரி இல்லையா, முக்கியமாக இந்த பாட்டோட இது அர்த்தம் என்னென்னா, என்னை அறிந்தால் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் ஓகேவா, என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், எல்லாமே நான் தாண்டா, மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ, தர்மம் வாழறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் ஓகேவா, எல்லா தப்பும் எல்லா நல்லதும் வந்து என்ன தான் என்ன தான் போய் தான் சேரும், தயவுசெய்து கவலையப்படாத, நீ எதுவும் ஏதோ குற்ற உணர்வுலாம் உனக்கு யாருமே தேவையில்லை, தர்மம் வாழணுமா
என் மேல பாரத்தை போட்டு என்னன்னா படிக்கும் ஓகேவா. அதனால நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே. அந்த மாதிரி என்ன நானே தான் நாயுடுன்னு கிருஷ்ணர் சொல்றாங்க. அந்த வந்து யார் சொல்றா, அந்த தூக்கிதான் பாருங்க அவ பொண்ணு சொல்றா. அந்த லைன் வந்து இப்படி இது பண்ணிக்கலாம். அப்ப இன்னும் லைன் இருக்கு, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கு, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு, நானே தான் நாயுடுக. அதுதான் வந்து விஷயம் ஓகேவா. அப்புறம் கண்ணனை காட்டினான், கண்ணனை தாக்கினான், கண்ணனை கொலை செய்கின்றான். அப்படின்னு காண்டீபம் எழுக, உன் கைவன்மை விழுக. அது மாதிரி போகும் மரித்திரனாய் சாவதுதான் நமக்கு தெரியும் அந்த ஸ்லோகம். அதுதான் வந்து அந்த பாட்டுக்கு பெரிய விசேஷம், நானே தான் நாயுடுக அந்த வார்த்தைக்கு. ஸோ அதனால் இந்த பாட்டில் வந்து திருமங்க வரை எழுப்புகிற மாதிரியான ஒரு இது இருக்குது, ஐதீகம் இருக்குது. அது ஏன்னாக்கா அவர் தான் வந்து இளங்கிளியான், அதாவது திரு ஆழவர்களே வந்து கடைசியாக அவர் ஓகேவா. அதனால் வந்து இளங்கிளி அவர் தான் வந்து சின்ன இது. அதனால் அவர் இந்த இளங்கிளின்னு அவரை வந்து ஆண்டல் வந்து வர்ணித்ததுனால அவர் தான் வந்து இளங்கிளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூத்த கிளி வந்து நம்மாழ்வார் ஓகேவா. அதாவது பாட்டிலே வரும், மாறன் பணித்த தமிழ் மறைக்கு ஆரங்கம் கூட கூற அவதரித்த ஒரு இல்லையா. ஸோ அதனால வந்து திருமங்கையாளருக்கு இந்த பாட்டில் மிகவும் ஏற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளியை பற்றி தான் அற்புதமான பாட்டு. ஆண்டாளுக்கு மிகவும் பிடித்த பறவை வேற, அவங்களே வந்து சூடி வச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு ஸ்ரீபுத்தூரில் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய இதில் வந்து தோளில் வந்து கிளி இருக்கும். அந்த கிளியை வாங்கிறதுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகேவா. அந்த ஊரில் அந்த கிளிக்கு ரொம்ப மிகப்பெரிய விசேஷம். அந்த பாட்டு ரொம்ப அழகாக அந்த தூது அனுப்புகிற மாதிரி வரும் கிளியை வந்து கிருஷ்ணருக்கு, அதாவது நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த பாட்டோட விசேஷமே தான் எனக்கு தெரிஞ்ச வரையில். ஸோ வெள்ளைங்கிலி அற்புதமான பாட்டு. ஸோ பள்ளியரசி பாடல்கள் முடியுது, நெக்ஸ்ட்லேருந்து வேறு மாதிரி பாடல்கள் போகும் ஓகேவா. ஸோ அதனால் ஆண்டாள் திருவடி வாழ்க்கை.